ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு உடனே பேன் கார்டு வேணும்னா நம்ம 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் பேன் கார்டு எடுக்கலாம். உங்களுக்கு 10 நிமிஷத்தில் பேன் கார்டு வந்துடும். இது இ பேன் கார்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த பேன் கார்டில் நம்பர் மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பேன் கார்டை நீங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டாக மாற்றுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்காங்க. நீங்கள் இந்த இ பேன் கார்டில் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் இருக்கும். இதில் சைன் இருக்காது. நீங்கள் சைன் வேணும் இல்லை ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் பேன் கார்டு கரெக்ஷனில் போய் நீங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட குரோமில் இன்கம் டேக்ஸ் அல்லது இ ஃபைலிங்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் இன்கம் டேக்ஸ் சூஸ் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க வாங்க. நீங்கள் உங்களோட பேன் கார்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணால் செகண்டரி இருக்கிற லிங்க் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் போய் லிங்க் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்டன்ட் இ பேன் இருக்கும், அந்த கட்டத்தை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு லோட் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு போகும். இதில் கெட் நியூ பேன் அந்த ப்ளூ கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் கொடுத்துட்டு அந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும். இப்போ டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜுக்கு போகும். இதுலேயும் டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருங்களோ அந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். ஓடிபி கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அப்படியே ஷோ ஆகும். உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது அப்படி இருக்கும். நீங்கள் இதில் டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. நீங்கள் இமெயில் ஐடி லிங்க் பண்ணுறதா இருந்தால் மேலே இருக்க அந்த ப்ளூ கலர் லிங்க் இமெயில் ஐடின்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்குறதா இருந்தால் வேலிடேட் கொடுங்க, இல்லைனா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க கோ டு லாகின் கொடுங்க. இப்போது ஆதார் நம்பரை ஃபில் பண்ணி உள்ளே போங்க. கேட் நியூ பேன் கொடுத்துருப்போம், அதுக்கு கீழே செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோடு பேன் இருக்கும், அதை நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம். மறுபடியும் உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். மறுபடியும் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி மறுபடியும் போகும். ஓடிபி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு பேன் கார்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும், வியூ கொடுத்தீங்கன்னா வியூ ஆகும். இந்த பேன் கார்டு பிடிஎஃப் வடிவில் தான் இருக்கும். நீங்கள் இதையே சீக்கிரமாக ஃபிசிக்கல் பேன் கார்டாக மாற்றி வச்சுக்காங்க. இது பாஸ்வேர்டு ப்ரொடக்டடாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். நாள் அண்டு மந்த் அண்டு இயர் கொடுத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பிடிஎஃபாக இருக்கும். நீங்கள் செலவு இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், ஆனால் சிக்னேச்சர் இருக்காது. நீங்கள் ஆதார் கார்டு எப்போ அப்டேட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டு அப்ளை பண்ணிடுங்க. ஈஸியான மெத்தடில் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.